ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 476th வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. சாம்சங்கோட மொபைல்ஸ் விலையாத்திட்டாங்க. ஐக்யூல இருந்து புதுசா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மில இப்பதான் K40 லான்ச் ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள K50 லான்ச் பண்ண போறாங்களா, அதை பத்தின டீடைல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க, எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். இதுல 10,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான மொபைல்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு, குறிப்பா கேமிங் மொபைல்ஸ், கேமரா நல்லா இருக்கிற மாதிரியான மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அது இருக்கும். சோ இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ஐக்யூலேருந்து. ஆமா, ஐக்யூலேருந்து இன்னைக்கு அவங்களோட ஆஃபர் சேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபரோட நேம் ஐக்யூ குஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதை வந்து இன்னையிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இதில் அப்படி என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மொபைல்ஸ்க்கு ஐக்யூவோட Z3 உங்களுக்கு 500 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐக்யூ 7க்கு 1000 ரூபாய்க்கான கூப்பனும், ஐக்யூ 7 லெஜெண்டுக்கு உங்களுக்கு 2000 ரூபாய்க்கான கூப்பனும் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பனை அப்ளை பண்ணுறது மூலமாகவே உங்களால் இந்த ஆஃபரை எடுத்துக்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக இங்க நீங்க 2000 ரூபாய்க்கான எக்ஸ்சேஞ்ச் எல்லா மொபைல்லயுமே இருக்கு. சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐபோன். ஆமா, ஐபோனுக்கும் இப்ப ஆஃபரை ரன் பண்றாங்க. இது வந்து வர 17ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஐபோன் 12க்கு 9000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் என்னென்ன கலர் வேரியன்ட்க்கு எவ்வளவு பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த அப்டேட் ஓப்போலேருந்து. இப்போதான் நம்ம 5G எப்போ வரும் அப்படின்றதே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே 5G மொபைல் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ ஓப்போலேருந்து அவங்க 6G ஒயிட் பேப்பரை வெளியிட்டிருக்காங்க. இங்கே இந்த 6G பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6G வந்து AI இன்டெலிஜென்ஸை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 6G ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்காக தனி டீம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஓப்போ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அவங்க 6G ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நாம இன்னும் 5G எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்கோம். அடுத்த அப்டேட் ஒன்ப்ளஸ்லேருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்ப்ளஸ்லேருந்து இந்த பெஞ்ச் மார்க் கோர்ஸ்லாம் ஏமாத்துறாங்க, இந்த பெஞ்ச் மார்க் கோர் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் பீக் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ அதுக்கு ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை மட்டும் அப்படி பண்ணல, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நல்ல ரேட்டிங்கில் இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுக்குமே பர்ஃபார்ம் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் டீம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது சகஜம்தான், எங்களோட மொபைல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், எல்லா அப்ளிகேஷனுமே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே தோன்ற கேள்வி என்னன்னா, இங்கே யூடியூப் ஆப்டிமைஸ் பண்ணுவோம், ட்விட்டர் ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்கிறீங்க, சரி இந்த பெஞ்ச் மார்க் அப்ளிகேஷனை ஏன் ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியல, ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அது இல்லையே. ஸோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் ரியல்மியோட ரியல்மி லேப்டாப் எப்போ லான்ச் ஆகும், என்ன ப்ரைஸில் வரும், என்ன ஸ்பெக்ஸில் வரும், எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆமாம், ரியல்மியோட லேப்டாப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த லேப்டாப் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் வந்திருக்கு. இந்த லேப்டாப் 3:2 அப்படின்ற ரேஷியோல இருக்கிற லேப்டாப்பா இருக்க போகுது. 8GB RAM, அது போக SSD-யும் கொடுக்க போறாங்க. இங்க ப்ராசர் அப்படினு பாக்கும்போது i3 அப்புறம் i5 ரெண்டு வேரியன்ட்ல வர வாய்ப்பிருக்கு. இதனோட பேஸ் வேரியன்ட் அந்த i3 வேரியன்ட்டோட பிரைஸ் 40000 ரூபாய் அப்படின்றது இருக்குமா. இதெல்லாம் கொடுத்து இத எப்ப லான்ச் பண்ணுவாங்க அப்படினு கேட்டிங்கனா, ஆகஸ்டோட ஆரம்பத்துல இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் இந்த லேப்டாப்பை நாம எதிர்பார்க்கலாம், குறிப்பா இந்தியால. அடுத்து சாம்சங்லேருந்து அவங்களோட Z Fold 3 அதே மாதிரி Z Flip அப்படின்ற ரெண்டு மொபைல் வரப்போகுது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து போன வருஷத்தை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இதனோட ப்ரைஸ் லீக் வந்திருக்கு. இங்கே இந்த Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,655 வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து 130000 ரூபாய் பக்கத்தில் வருது. அதே மாதிரி இந்த Z Flip 3 வந்து $1,045 வருமாம். இந்தியன் ப்ரைஸில் ஒரு 77-80000 ரூபாய் ப்ரைஸ் பக்கத்தில் வரலாம். இந்த ரெண்டு பிரைசிங்குமே போன வருஷம் வந்ததை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு
30% பக்கத்துல கம்மியா இருக்கு. அடுத்த அப்டேட் Redmi K50. ஆமா Redmi K40 சீரிஸ் இப்போதான் வந்திருக்கு. இந்தியால Mi 11X அப்படிங்கற நேம்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ Redmi ஓட K50 சீரிஸ்க்கான வர்க்க சைனால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி டிஜிட்டல் சாட் ஸ்டேஷன்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வந்து Snapdragon 895 பிராசரோட வரலாம். இது எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கற டைம்லைனும் ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து பிப்ரவரிக்கு முன்னாடியே லான்ச் ஆயிருமா, அதாவது 2022 ல ஜனவரி அல்லது பிப்ரவரி இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளேயே இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் இந்தியால Mi 12X அப்படின்ற நேம்லயோ அல்லது போகோல இருந்து போகோ F4GT அப்படின்ற நேம்லயோ வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட லைக் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை புதுசா பாக்குறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டெய்லி டெக் அப்டேட்ஸ், அது போக மொபைல் டீடைல்ஸ், அது போக டெக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சேனலா இது இருக்கும். அடுத்த அப்டேட் சாம்சங்ல இருந்து அவங்களோட ஒரு சில மொபைல்ஸ்க்கு பிரைஸ் ஏத்திருக்காங்க. எல்லா மொபைல்ஸ்க்குமே கரெக்டா 500 வச்சு எல்லா மொபைலோட பிரைஸும் ஏத்திருக்காங்க. இவங்க பிரைஸ் ஏத்திருக்க மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங்கோட சாம்சங் M02S, F02S, அது போக A12, இந்த மூணு மொபைலுக்குமே அவங்களோட எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே 500 பிரைஸ் ஏத்திருக்காங்க. அடுத்த அப்டேட் IQoo லேந்து இப்போ ஒரு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ட்ரேட்மார்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே IQoo 7 நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இல்லாமல் பார்த்துட்டோம். இனி அடுத்து வரப்போகிற IQoo 8 IQoo 9 ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றத இது கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த அப்டேட் ரியல்மி ஜிடியில் ஒரு மாஸ்டர் எடிஷன் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மாஸ்டர் எடிஷன் மட்டும் இல்லை, மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்ற மாதிரி ரெண்டு மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே இதில் ஒரு மொபைல் Snapdragon 778 அப்படின்ற ப்ராசரோடையும் இன்னொரு மொபைல் Snapdragon 870 அப்படின்ற ப்ராசரோடையும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் லீக் சொல்லுது. அது போக இதனோட லான்ச் டேட், ஆமாம் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையோட எண்டுக்குள்ள லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். வந்தாலும் இன்னும் 2 அல்லது 3 ஆகலாம். அடுத்த அப்டேட் போக்கோலேருந்து போக்கோ F3GT ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றி வரிசையாக தொடர்ந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு டீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் மெட்டல் ஃப்ரேமோட வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. கூடவே பேக் கிளாஸ் சாண்ட்விச் டிசைனோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த பேக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்க போகுது, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜ்ஜஸ்லாம் ஒட்டாத மாதிரியான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரிசையாக டீஸ் பண்ணதை பார்க்கும்போது அதனோட லான்ச் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன ஏன் எதுக்கு உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.